பட்டினப்பாக்கத்தில் வந்து போலீஸாரை வந்து அவதூறாக பேசியிருக்காங்க, கள்ளக்காதல் ஜோடி. இப்போ போலீஸாருக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த இதை பற்றின உங்கள் கருத்து என்னங்க? காவல்துறையில் அதிகமாக வந்து ஆளுங்கட்சி என்றைக்கு தலையிடுங்கிறது கிடையாது. ஆனால் இப்போது காவல்துறையில் வந்து ஆளுங்கட்சியினுடைய தலையீடு அதிகமாக அந்த சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் தவறு செய்யணும், காவல்துறை வந்து ஏதனமாக மதிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து பொதுமக்கள் மத்தியில் சாரி இந்த மாதிரி வந்து ஒரு சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்கிற மத்தியில் ஒரு பரவலான அந்த ஒரு தைரியம் வந்து காவல்துறையே ஒரு அவமானப்படுத்துகிற எண்ணம் வந்து போச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சம்பவம் நடந்தது நேற்று சம்பவம் நடந்த உடனே அது வெளியே வந்துருச்சு. காவல்துறை தான் அது அந்த இதை வந்து வீடியோ எடுத்தது. வீடியோ எடுத்து வெளியிட்டவங்க ஏன் உடனடியாக அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அதுதான் கேள்வி. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு மோசமான வார்த்தை பாவம். அதாவது வந்து காவல்துறையோட இந்த செயல்பாடு இருக்க இரவென்றும் பகலென்றும் 24 மணி நேரம் முழுமையாக சமுதாயத்துக்கு அர்ப்பணித்து கொண்டு காவல் பணியாற்றுவாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு மோசமான வார்த்தைகள், காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளால் அர்ச்சிக்கிறாங்க. அந்த அர்ச்சனை மட்டும் இல்லை, அதாவது தகாத வார்த்தைகள் திரும்ப அந்த காவலரை வந்து ஏற்றி காரை ஏற்றுறதுக்கு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வராங்க. வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த சூழ்நிலை ஏன் அப்போவே அரெஸ்ட் பண்ணல, உடனே வீடியோ எடுத்தாங்க, அப்புறம் பொறுமையாக டீல் பண்ணாங்க. குயிக்காக தான் ஆக்ஷன் எடுத்துருக்கோம். அப்போ தானே அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், மறுநாள் வந்து இப்போ வந்து அவங்கள வந்து பிடிப்பதற்கு தனிப்படையாக அவங்க போலீஸ் கிட்ட தான் வந்து ஆக்சுவலாக வந்து பிரச்சனையே பண்ணுச்சு. அப்போவே வந்து பிடிச்சிருக்க வேண்டியதானே, அவனை விட்டுட்டு பிடிப்பதற்கு வந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டாரலாம். ஸோ அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். முழுமையாக ஒரு யார் தவறு செய்தாலும் சரி, நெத்திக்கம் திறந்தாலும் வந்து குற்றம் குற்றம் தான். எனவே அந்த வகையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம உடனடியாக வந்து களத்தில் இறங்கி இது போன்ற காவலர்களை அவமதிக்கின்ற செயலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் ஒழிய இந்த பிரச்சனைகள் வந்து முற்றுப்புள்ளி இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.